மெசஞ்சர் ஆஃப் பிரின்ஸ் ஆதித்த கரிகாலர், தி கிரேட் வல்லவராயன் வந்தியத்தேவன். He is the founder of the Burman Foundation, an initiative to assist farmers. My thing. நம்ம லோக்கலாகவே பேசிக்கலாம் தோணுது. சதுரகி நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் இருக்கும் நிர்வாகிகளுக்கும் என் அருமை விவசாயிகளுக்கும் with your parents and all the press and media. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறது. ஏன்னா என்னோட ஒய்ஃபும் இங்க ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்க அப்பா ஒரு விவசாயி தான், ஆனா மெட்ராஸ்ல இருந்து விவசாயம் கத்துக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு ஸ்கூல் தேவைப்படுது. அது வந்து ஸ்போர்ட்ஸ்ல கிடைச்சது. ஸோ அப்படிதான் எங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற அதே அறிமுகம். ஒரு 6 மந்த்ஸ் கோர்ஸ் அட்டன் பண்ணாங்க. இங்கிருந்து ஒரு 3 ஹவர்ஸ் போகணும், போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தா அவங்க ஃபுல்டே அங்கே இருப்பாங்க. ஒரு நாள் எண்ணையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நம்மளுடைய நாட்டு ரக அரிசியை வந்து அங்கே பயிரிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 வெரைட்டிஸ் இருக்குமே. அவங்க வந்து ரெகுலராக அதை பயிரிட்டு அந்த விதையை எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. அது நீங்கள் வந்து விதையை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டே எப்பவுமே யூஸ் பண்ணலாங்கிறது கிடையாது. அது ஒவ்வொரு வாட்டியும் அது வீரியம் குறையாமல் இருக்கிறது, மறுபடியும் மறுபடியும் பயிரிடணும், அதை எடுத்து பாதுகாத்து வைக்கணும். அது ஒரு தொடர்ந்து ப்ராஜெக்டாகவே செம்பளத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போன எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் வந்து கற்றுக்கிறாங்க. ஒரு ஃபுல் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் ரஞ்சி முகத்தை முகத்தை பார்த்துக்கிட்டோம். இந்த ஸ்கூலில் போட்டுடலாமா உண்மையாலையும் கந்தனையோ அப்படின்னு. என்ன சீரியஸ்லி ஏன்னா விவசாயம் ஒரு வாழ்க்கை முறை, அது நம்மளோட லைஃப் ஸ்டைலில் இருந்த ஒரு விஷயம். அது நம்ம அதை விட்டுட்டு வெளியே ரொம்ப தூரம் கழிச்சு தள்ளி வந்துட்டோம். கடைக்குட்டு சிங்கம் நடிக்கும் போது தான் மறுபடியும் அதை நோக்கி நான் ரொம்ப ஆர்வமாக உள்ளே போனேன்னு சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிங்க, டாக்டர் படிங்க, வக்கீலாக இருங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருங்க, ஆனால் விவசாயமும் பண்ணுங்க அப்படின்னு அதில் ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இருந்துச்சு. பிகாஸ் அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது இன்னைக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப புரியுது. இன்னைக்கு வந்து எல்லா விளைநிலங்களும் வந்து தோப்பாக மாறிட்டு இருக்கு, எல்லாமே தோப்பாக மாறிட்டு இருக்கு. தோப்புன்னா குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அது வந்து வெறும் வந்து பணம் ஈட்டு தரக்கூடிய ஒரு பயிராக மாறிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது அது அக்ரோ ஃபாரஸ்ட்ங்கிறாங்க, அது ஃபாரஸ்ட் கிடையாது. அது அப்புறமா வெட்டி அதை வித்துருவாங்க. அப்புறம் வந்து தென்னை மரம் இருக்கு, மாமரம் இருக்குன்னு அதெல்லாமே நம்ம சாப்பிட்டுருக்க முடியாது. நமக்கு கிரெயின்ஸ் வேணும். அப்போ வந்து இங்கே இருக்கிற விளைநிலங்கள் எல்லாமே தமிழ்நாடு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து தொழில் சார்ந்து போயிட்டோம். அப்படிங்கும்போது இங்கே வந்து கிரெயின்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது திரும்பவும் நம்ம நாட்டு வெரைட்டி கொண்டு வரோம்னா அதுக்கு விதைகள் வேணும். அந்த விதைக்கு எங்கே போகிறது? அது செம்பளம் பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க. நம்மளை வர யாருமே வச்சாரு, நெல் செய்யாமல் அவர்கள் நிறைய வெரைட்டி பாதுகாத்து வச்சிருக்காரு. அது இப்போ தமிழ்நாடு அரசும் வந்து அதை பாதுகாத்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நான் போயிருந்தப்போ அங்கே இருக்கிற நெல் வகைகள் பார்க்கறது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் என்னை கூட்டிட்டு போய் வயலில் காமிச்சாங்க. நம்ம எப்போ எல்லாமே நம்ம IR8 எல்லாம் சின்ன சின்ன வெரைட்டி குட்டை வெரைட்டி தான் பார்த்துருக்கோம். அதில் எல்லாம் ஒரே க்ரீனாக இருக்கும். இங்கே போனால் ஃபஸ்ட் ஒரு பிங்க் கலர் இருக்கு, ஒரு ரெட் கலர் இருக்கு, அப்புறம் பிளாக் கலர்ல இருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்டேன் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் நம்ம ஊர் அரிசி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு நெல் பார்த்தா ஒரு 6 அடி இருக்குன்னா யானை கோழிங்கிறாங்க, அவ்வளோ ஹைட் இருக்கு. இந்த பேர்ல எனக்கு தெரியாது இல்லையா, நமக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் தெரியும், அப்புறம் பிரியாணி தெரியும். ஆனால் நம்ம ஊர் வெரைட்டி ரைஸ் நமக்கு தெரியவே தெரியும். அங்கே போய் ஒவ்வொரு பேரையும் குள்ளக்காரா காலா நமக்கு, அப்புறம் வந்து நம்ம கருப்பு கவனி அப்படிங்கிற பேர்கள்லாம் எனக்கு தெரிய வந்ததுக்கு வந்து விஜய் மேம் ஒரு பெரிய ரீசன் சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவங்க கிட்ட ஒரு கிஃப்ட் பேக் ஒன்று வச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ், ஒரு 8 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ், நம்ம நாட்டு வெரைட்டி ரைஸ் அதில் இருக்கும். ஒரு சின்ன பேக்காக இருக்கும். ஸோ இப்போ நான் கிஃப்ட் கொடுக்குறதுன்னா அதான் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும். ஸோ தட் லெட் தம் ட்ரை இட் அவுட் அப்படின்னு சொல்லி. இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ தேங்க்யூ விஜய் மேம் ஃபார் எஜுகேட்டிங் அஸ் இன் ஆல் ஆஃப் திஸ். அண்ட் பீயிங் எ ஃபார்மர், ஒரு பெரிய தாராள மனசும் ஒரு நிறைய அன்பு இருந்தால் மட்டும்தான் விவசாயியாக இருக்க முடியும். அப்போ குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமாக நீ என்ன ஆகணும் வளர்ந்ததுக்கு அப்புறம்னு கேட்டால் இந்த புக்கில் ரொம்ப அழகாக இருக்கும். வாட் யூ வாண்ட் டு பிகம் இன் யூ பிகம் நீ க்ரோ அப் அப்படின்னு, ஐ வாண்ட் டு பி கைண்ட் அப்படின்னு சொல்றேன்.
ஸோ அந்த கைண்ட்னஸை வந்து விவசாயத்தின் மூலமா சொல்லி கொடுத்ததை விட அழகு வேற எதுவுமே இல்லை. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம் ஃபார் ஹேவிங் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் கிவிங் திஸ் ப்ரைஸ்லெஸ் லெசன்ஸ் டு அவர் சில்ட்ரன் ஹியர். ஸோ இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு இன்ஃபார்ம் பீப்புள் இன் த மீடியாஸ் ஹியர், ஜென்ரல் பேரண்ட்ஸ் வந்து ஃபார்மிங்க்கு அறிமுகப்படுத்தணும்னா, குழந்தைகள் ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா, யூ கேன் பிரிங் தம் டு சிம்பிள். வி ஹேவ் அ ப்ரோக்ராம் வேர் யூ கேன் சைன் அப், கேன் பிரிங் தம், அங்கே வந்து அவங்களோட ஃபுல் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு சின்ன இடம் கூட கொடுத்துருவாங்க, அங்கே அவங்களே விவசாயம் பண்ணி அது எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சுக்கலாம். நானும் விவசாயம் பண்ண ட்ரை பண்ணேன், இல்லை நம்ம சும்மா விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தால் பார்த்தா அது விவசாயம் பண்ணாதான் உண்மையான கஷ்டம்னு தெரிஞ்சுக்க முடியும்னு வி ட்ரை. ஒரு நாள் மறந்துருக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதுக்குள்ள எல்லா காய்கறியும் டோட்டலாக காலி ஆயிடுச்சு. அப்போ உண்மையாக நீங்கள்லாம் எடுத்துருக்கீங்கன்னா பெரிய விஷயம், ஏன்னா கிட்டத்தட்ட குழந்தை வளர்க்குற மாதிரி தான் அது, கண்ணிலேயே காத்துட்டே இருக்கணும். அண்ட் ஆர்கானிக்காக பண்ணுறதுங்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம், இயற்கை விவசாயங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், அதுக்கு நிறைய நாலேஜ் வேணும். அப்போ தான் யோசிச்சு பார்த்து, அப்புறம் விவசாயிகள்லாம் சாதாரண இல்லை, அவங்க ஒவ்வொருத்தருமே சயின்டிஸ்ட், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ தெரியுது எது நல்ல பூச்சி எது கெட்ட பூச்சி, எந்த செடி பக்கத்தில் எந்த செடி வச்சா அது பூச்சி அடிக்காது, அப்படி அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எந்த 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 நாளில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் விதை போடணும், எந்த நாள் அதற்கு மறுபடியும் நடணுங்கிறது வரைக்கும் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணி சீடிஸாகவும் புக்ஸாகவும் வச்சுருக்காங்க. நான் இன்ஃபேக்ட் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் கூட சொல்லலாம், வந்து ரஜினி வந்து இந்த மாதிரி விவசாயம் கற்றுக்கலாம், அவங்க அப்பாட்ட சொன்னா ஏன்னா விவசாயம் கற்றுக்கிறி அதுக்கு இங்கே வந்து நீ வேலை செஞ்சுருக்கலாமே அப்படின்னாரு. அப்போ அந்த புக்கில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ நம்ம நமக்கு என்ன தெரியும், மரம்னா நம்ம தண்ணி ஊற்றுனா போதும், குழந்தைகள் அழகாக சொன்னாங்க நம்ம தண்ணி ஊற்றுனா போதும், விதை வச்சா போதும், வளர்ந்து வரும் நம்ம மரத்துக்கலாம், அது கிடையாது. அங்கே வந்து நிறைய வீட்ஸ் வரும், களை இருக்கும், களை எடுக்கணும், பூச்சி வரும், பூச்சிக்கு மருந்து அடிக்கணும், அது கான்ஸ்டண்டாக பார்த்துக்கணும், அதுக்கு உரம் போடணும். நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு குரோட்டன் செடி வச்சா கூட அதுக்கும் உரம் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு அழகாக இருக்குது, மூணாவது மாதத்துல செத்து போயிடுது. என்னென்ன பார்த்தா அது நம்ம உரமே போடல, நம்ம மட்டும் நல்லா பிரியாணியும் போய் முட்டையும் சாப்பிட்டுக்கலாம், அதுக்கு எதுவுமே போடலேன்னு அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக், ஒவ்வொரு செடிக்கும் போய் போய் நீங்கள் உரம் போடுறதுக்கு பதிலாக ஒரு சாக்கு பையில் நீங்கள் வந்து வேப்பம் புண்ணாக்க போட்டு வச்சு தண்ணி போகிற வயலில் போட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி மூலமாகவே வந்து அதனோட சத்து போய் செடிக்கு சேர்ந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட ஃபாதர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டுனா இப்படி ஒரு டெக்னிக் இருக்கு நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் போய் நிறைய டெக்னிக்ஸை கற்றுக்கிட்டு வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நாலேஜ் தான் இப்போ இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நாலேஜ் இஸ் பீங் பாஸ்ட் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஐ ரியலி ஹோப் இன்னும் நிறைய பேர் இங்கே வந்து கற்றுக்குவாங்க நம்புகிறேன். நிச்சயமாக உண்மையான கந்தனைக்கு அனுப்பிச்சே ஆகும், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த அவங்க நிச்சயமாக கற்றுக்கணுங்கிறது எனக்கு ரஜினியோடைய ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது நிச்சயம் அது நடக்கணும்னு நம்புகிறேன். அண்டு இந்த ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ண விதமாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸ்டேஜுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜில் எல்லாருமே க்ரௌட் பண்ணியிருக்கே கூடாது. ஸ்டேஜ் என்ட்ரி எக்ஸிட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக என்ட்ரி ஆகி அவ்வளோ அழகாக எக்ஸிட் ஆகி ஸோ பியூட்டிஃபுல், ஸோ பியூட்டிஃபுல். அதே மாதிரி நாம வந்து கே ட்ராமா கே பாப் பார்க்கலாம், டெய்லர் சுத்தி கேட்கலாம், ஆனால் நம்ம ஊர் கலாச்சாரம்ங்கிறது இருக்குது, நம்ம ஊர் கும்மிங்கிறது இருக்கு, இப்படி ஒரு இப்படி சேலை கட்டிக்கிட்டு குழந்தைங்க டான்ஸ் ஆடுறதுலாம் நம்ம வந்து இங்கே பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. வி ஷுட் ஆல்வேஸ் பி ப்ரௌட் ஆஃப் அவர் கல்ச்சர். இல்லையா, நம்ம கல்ச்சரை வந்து நம்ம எப்பவுமே நம்ம கம்மியாகவே நினைப்போம். நான் வந்து வெளிநாட்டுக்கு போய் தான் அதை கற்றுக்கிட்டேன், வெளிநாட்டுக்கு போய் தான் நம்மளோட வேல்யூ என்ன, நம்ம கலாச்சாரம் என்னங்கிறது அங்கே போய் தான் நிறைய வேல்யூ பண்ணி அதான் திரும்ப ஓடி வந்தேன் இந்தியாவுக்கு. ஸோ அப்படி வந்து குழந்தைகள் எவ்வளோ அழகாக இங்கிலீஷில் அவங்க பேசினாலும் அவங்க திருக்குறளை பற்றி அவ்வளோ வந்து பாடுறதும், அது வந்து விளக்கமாக சொல்கிறதும், அதே மாதிரி இங்கே வந்து ஸ்டேஜ்லேயும் டான்ஸ் ஆனதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே விவசாயத்தோடு சேர்ந்து விஜயகாந்த் சொல்லி கொடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அங்கே போனால் அவங்க மேக்ஸும் கற்றுக்குறாங்க. நான் எவ்வளோ இப்போ ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிள்ளைங்களில் ஒரு விலை பொருள் வருதுன்னு சொன்னால் அதில் நான் எவ்வளோ முதலீடு போட்டேன், அந்த முதலீட்டிலேருந்து எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சதுன்னு மட்டும்தான் நம்ம எல்லாருமே கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் அது சரி கிடையாது. அந்த உழவனுடைய வேலை இருக்கு இல்லையா, அவனோட மேன் அவர்ஸை கால்குலேட் பண்ணுறதே கிடையாது. அது நிறைய ப்ரொஃபஸர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எப்பவுமே இவ்வளோ ரூபாய்க்கு நான் வந்து விதை வாங்கிட்டு வந்தேன், இவ்வளோ விதை போட்டேன், அப்புறம் இவ்வளோ உரம் போட்டேன், இவ்வளோ கூலி கொடுத்தேன், அதை மட்டும்தான் வந்து முதலீடாக கால்குலேட் பண்ணி ப்ராஃபிட் வந்ததான்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த விவசாயியோட நிலத்துக்கு என்ன மதிப்பு, அந்த விவசாயி ராப்பகலாக உழைச்சதுக்கு என்ன மதிப்புன்னு கால்குலேட் பண்ணுறதே இல்லை, ஆனால் அதையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பார்க்குறேன். ஸோ தே நோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இட். ஸோ நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளும் வெறும் 50 ரூபாய்க்கு தக்காளி வாங்கிட்டு சாப்பிட்டேங்கிற விஷயம் இல்லை, இந்த தக்காளியிலேருந்து எனக்கு எவ்வளோ வேல்யூ கிடைச்சிது, இந்த தக்காளியிலேருந்து எனக்கு எவ்வளோ நியூட்ரிஷன் கிடைச்சிதுங்கிறதும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். இது எல்லா குழந்தைகளுக்குமே ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். அதை இந்த ஸ்கூலில் இங்கே பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் பி ஏ பாடத்திற்கு மேல்.
ஐ எம் ஆக்சுவலி கம்மிங் அண்ட் லேர்னிங் ஹியர். ஐ எம் ஆல்சோ லேர்னிங். நான் ஃபர்ஸ்ட்டு விவசாயம் சார்ந்து எதாவது பண்ணணும் போது பார்த்தா இங்கே மண் மாறிட்டே இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஒரு தாலுக் இல்லை வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு போனீங்களா ஒரு ஜில்லா போனீங்களா அவ்வளோ மண் மாறும். ஸோ எல்லா பயிரும் எல்லா இடத்துலையும் விதைக்க முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று தான் விதைக்க முடியுங்கும் போது இங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் வேற வேற தேவை இருக்கு. அந்த வேற வேற தேவையை அறிஞ்சு பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்னு தெரிஞ்சது. பட் இந்த ஜேர்னியில் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக உங்களோட அன்பு கிடைச்சிருக்கு, மீடியாவோட வெளிச்சம் கிடைச்சிருக்கு. அந்த வெளிச்சம் விவசாயிகள் மேலே போகணுங்கிறதுக்காக தான் கிவிங் அவார்ட்ஸ், நேஷனல் அவார்ட்ஸ். அந்த மாதிரி விவசாயத்தை பற்றி பேசுறதுக்கான ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறது இல்லை. மறுபடியும் வி ஆர் ரிமைண்டிங் பீப்புள் அபவுட் அக்ரிகல்ச்சர். அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ குழந்தைங்க சொல்கிறாங்கல்ல ஒரு பருக்கை வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு, அதுக்கு எனக்கும் அதே மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், கருவேப்பிலை வந்து எடுத்து ஓரமாக வச்சுருவோம், மிளகு வந்து எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அது ஓரமாக வைக்கிறதுக்காக அந்த சாப்பாடில் கலக்கல, அதை சாப்பிட்றதுக்காக தான் கலந்துருக்காங்க. இதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணுறது இப்போ தான். அந்த குழந்தைங்க இப்போவே அதை தெரிஞ்சுக்கிறாங்கன்றது ஸோ ஹாப்பி டு சீ தட். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் வேல்யூ ஆஃப் எவ்ரிதிங். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் இருக்கும், அவங்க ஒவ்வொரு ஸ்டாஃப் வரும்போதும் இவ்வளோ கைத்துட்டுறாங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. நம்மளாம் வந்து டீச்சர்ஸ் வந்து பூ தான் பண்ணுவோம். ஆனால் இங்கே இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் வந்து இவ்வளோ பாராட்டு இவ்வளோ அன்பும் கிடைக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. டாக் ஸோ மச் அபவுட் த ஸ்கூல், டாக் ஸோ மச் அபவுட் த டீச்சர்ஸ் அண்ட் ஐ கேன் சீ சில்ட்ரன் ஆர் ஹாப்பி. ஹாப்பி தானே? இல்லை இவ்வளோ நேரம் பண்ணதுலாம் நடிப்பா சூப்பர். ஸோ ஹாப்பி டு ஹியர் ஆல் தட். ஸோ ப்ளீஸ் டூ கண்டினியூ ஃபார்மிங். நானும் ஃபார்மிங் கண்டினியூ பண்ணுவேன். எவ்வளோ நாள் நல்லா விடுறதா இல்லை, அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறது எனக்கும் ஆர்வம் இருக்கு. ஸோ ஹாப்பி, தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அண்ட் சாயில்ங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஒரு ப்ரொஃபஸர் சொன்னார், சாயில் இஸ் ஸோ வண்டர்ஃபுல், இட் நோஸ் வாட் டு டீகம்போஸ் அண்ட் இட் நோஸ் வாட் டு என்ரிச். ஸோ சாயில்ங்கிற ஒரு விஷயத்தை இதுக்கு பேராக வச்சு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்த அவங்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி. Thank you.